கொரோனா அனர்த்தத்தின் மூலமாக உலகத்தின் நிலையான இருப்பு அசாதாரண நிலையாக மாறியிருக்கின்றது. இந்த அசாதாரண சூழ்நிலையில் கூட தமது உயிரை பணயம் வைத்து வேலை செய்கின்ற பாரிய அளவிலானவர்கள் இருக்கின்றனர். அவர்களுக்கு எனது மரியாதையை சமர்ப்பணம் செய்கின்றேன். எமது தாய்நாட்டின் நலனுக்காக பாரிய அளவில் அர்ப்பணிக்கின்ற வியர்வை சிந்துகின்ற அனைத்து தொழிலாளர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தற்போதைய நிலையில் உலகம் முழுவதிலும் வாழ்க்கை நிலை பாதிப்புக்கு உள்ளாகி இருப்பதுடன் எதிர்காலத்தில் பொருளாதார தொழில் ரீதியான பிரச்சினைகள் ஏற்படலாம் என்பதாக அடையாளங்கள் காண கிடைக்கின்றன. இவ்வாறான நிலையில் ஒட்டுமொத்த வேலை செய்யும் மக்களின் முன்னாலும் எதிர்காலம் குறித்த கேள்விகள் காணப்படுகின்றன. அந்த வகையில் இந்த மே தினம் மற்றைய மே தினங்களிலும் பார்க்க மக்களின் வாழ்க்கையில் பாரிய தாக்கங்களை ஏற்படுத்துவதாக அமையலாம். ஆயிரக்கணக்கிலான வேலைகள் தொடர்பில் பாரிய பிரச்சினைகள் உருவாகியிருப்பதுடன் வாழ்வதற்கான போராட்டம் பாரிய போராட்டமாக மாறியிருக்கின்றது. தொழில்களை பாதுகாப்போம், வாழ்வதற்கான உரிமையை காப்போம் என்பது இவருட மே தினத்தின் கருப்பொருளாக அமைய வேண்டும் என்பது எனது கூட்டாகும். நாட்டின் அபிவிருத்தியை நோக்காக கொண்டு எல்லா நாட்களிலும் முயற்சிகளை மேற்கொள்கின்ற தொழிலாளர்களுக்கு தற்போது கொரோனாவுக்கும் எதிராக போராட வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது. எனவே தொழிலாளர்கள் உட்பட அனைத்து பிரஜைகளுக்கும் இந்த அனர்த்த நிலையில் தமது வாழ்வை கொண்டு செல்வதற்கு பொருத்தமான பொருளாதார நிலையை உருவாக்கி கொடுப்பது அரசாங்கத்தினால் புறந்தள்ளிவிடாது மேற்கொள்ள வேண்டிய விடயமாகும். அவர்களுக்காக நன்றி கடன் பாராட்டுவது அரசாங்கத்தின் பொறுப்பாகும். இந்த செயற்பாடு அரசியல் மயமாக்கலின்றி மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியமானதாகும். இதற்காக வேண்டிக் கொள்வதுடன் தாய்நாட்டின் அனைத்து வேலை செய்யும் மக்களுக்கும் நோய்களற்ற நிலை உருவாக பிரார்த்திக்கின்றேன் என அந்த அறிக்கையில் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.